உட்கார்ந்து படிக்க வீடு இல்லாமல் மாற்றார் வீட்டு திண்ணையில் அமர்ந்து படித்து வந்த 9ஆம் வகுப்பு மாணவனுக்கு 1 லட்சம் ரூபாய் செலவில் வீடு கட்டி கொடுக்கும் அரசு பள்ளி ஆசிரியருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த குப்பநத்தம் ஊராட்சிக்குட்பட்ட ஜே ஜி நகர் பகுதியில் வசித்து வருபவர் 9ஆம் வகுப்பு மாணவன் அஜித். இவர் சிறுவயதிலேயே தந்தையை இழந்த நிலையில் மனநிலை பாதிக்கப்பட்ட தாயுடன் இருந்துள்ளார். மனநிலை பாதிக்கப்பட்ட தாய் வீட்டை விட்டு வெளியே சென்றுவிட்ட நிலையில் இவர் தனது பாட்டியின் அரவணைப்பில் வளர்ந்துள்ளார். இந்நிலையில் குடிசை வீட்டில் ஒருவேளை சாப்பாட்டிற்கே பெரிதும் கஷ்டப்பட்டு வந்த நிலையில் மதிய உணவு சாப்பிடுவதற்காக பள்ளிக்கு சென்று படித்து வந்துள்ளார். பள்ளி முடிந்தவுடன் அக்கம்பக்கத்தில் வசித்து வருபவர்களின் வீட்டின் திண்ணையின் தெரு விளக்கின் வெளிச்சத்தில் அந்த சிறுவன் படித்து வந்துள்ளார். இந்நிலையில் கொரோனா காலத்தில் மாணவர்களை பள்ளிக்கு வரவேண்டாம் என்று அரசு உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் ஏழை மாணவர்களின் கல்வி பாதிக்கக்கூடாது என்று குப்பநத்தம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பணியாற்றி வரும் தமிழ்கனி என்ற ஆசிரியர் மாணவர்களின் வீட்டிற்கே சென்று பாடம் சொல்லிக் கொடுத்து வந்துள்ளார். அப்போது அஜித்தின் நிலையை கண்டு கண் கலங்கிய ஆசிரியர் தமிழ்கனி கடந்த 2 மாதங்களாக தனது சொந்த பணத்தில் மாணவன் அஜித்திற்கு 1 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கான்கிரீட் வீடு ஒன்றை கட்டி கொடுத்துள்ளார். மேலும் மாணவனுக்கு பெற்றோர்கள் இல்லாததாலும் குடும்ப அட்டை இல்லாததாலும் உணவின்றி தவித்து வரும் அஜித் மற்றும் அவரது பாட்டி கோவிந்தம்மாள் ஆகியோருக்கு அரிசி உள்ளிட்ட மளிகை பொருட்களை வாங்கி கொடுத்து மாணவனுக்கு படிப்பையும் சொல்லிக் கொடுத்து வருகிறார். பெற்றோர்களை இழந்து பாட்டியின் அரவணைப்பில் வளர்ந்த இந்த சிறுவன் தங்க வீடு இல்லாமல் அக்கம்பக்கத்தினர் வீடுகளின் திண்ணையில் படிப்பதும் உறங்குவதும் என்றிருந்த நிலையில் அவரின் பரிதாப நிலையைக் கண்டு அவனின் ஆசிரியர் உணவு மற்றும் வீடு கட்டி தந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. இந்த பையன் வந்து நல்லா படிக்கிற பையன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த வெயில் காலத்துல மயில் காலத்துல இந்த ஒரு கூறு வீட்டுலதான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதாவது யாருமே உதவி பண்ணல. இது ஆசிரியராக முன் வந்துட்டு பார்த்துட்டு தம்பி நல்லா படிக்கிறப்பான்னு சொல்லிட்டு அவனுக்காக ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்காருங்க. மிக்க மகிழ்ச்சியான விஷயம். இந்த மாரி பார்த்தீங்கன்னா ஆசிரியர்லாம் பெரும்பாலும் வந்து அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணுங்க. நிறைய பேர் படிச்ச பிள்ளைங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, யாரும் ஹெல்ப் பண்ணுறது கிடையாது. இந்த பையன்லாம் நல்லா படிக்கிற பையன், இதை பார்த்துட்டு தான் அவர் இந்த வீடு கட்டி கொடுத்துருக்காருங்க. இந்த ஏரியாவில் மிக்க மகிழ்ச்சி. ஆசிரியருக்கு ஒரு பேர், நல்ல ஒரு அவருக்குன்னு ஒரு இது. அடிப்படை பிரச்சனைகளுக்காக போராடும் ஆசிரியர்களின் மத்தியில் பெற்ற பிள்ளைகளை நடுத்தெருவில் விட்டு செல்லும் பெற்றோர்களுக்கு மத்தியிலும் தாய் உள்ளத்துடன் மாணவனுக்கு உதவும் இவர் போன்ற ஆசிரியர்கள் வரவேற்கப்பட வேண்டும் என்பதுதான் அப்பகுதி மக்களின் கருத்தாக உள்ளது.